நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரே நிகழ்வினானே, துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுழானே. நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகன் வீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று புளியகோன் பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரானடி போற்றி வழி திருநாவலூர் மன்றுண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்து ஷீர்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ சீல நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திரம்பொராது ஞால நிகழ் குல தெய்வம் என வளரும் கொண்டாட நாங்களுய சாலணிகள் சமபாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வாம் குண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தண்டுரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். எல்லாம் வல்ல அன்னை ஒப்பிலாமலை அம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணிச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியே மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடியையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் கீர்த்தியினுடைய மகனாகிய கிப்ரப்பிரசாதனுக்கு அந்த விஷம் எப்படி நீங்கிச்சு, கிருச்சமதருடைய அருளால் அந்த விஷம் நீங்கியதை நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். விட நீங்கு படலம். இன்றைய சிந்தனையில் அந்த விஷம் எப்படி நீங்கிச்சுன்னு சொன்னா, அந்த அம்மையார் விநாயக பெருமானை வன்னி பத்திரத்தால் செய்த பூஜையை தன்னுடைய மகனாகி இறந்து கிடக்கின்ற மகனாகிய கிப்ரப்பிரசாதனுடைய கையில அப்படியே தத்தம் செய்கின்றார்கள். அதை தத்தம் செய்தால் அந்த வன்னிப்பத்திரத்தினுடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமைன்னு கிருச்சமத முனிவர் கீர்த்தியாகிய அந்த அம்மையாருக்கு சொல்கின்றார். அந்த வன்னியை வச்சு நீ செஞ்ச பூஜையில அதை தத்தம் செய்ததால் விநாயக பெருமான் அவருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறார். அப்ப அந்த வன்னியினுடைய பெருமை என்ன, அப்படிப்பட்ட பெருமையா வன்னிக்கு அவ்வளவு ஒரு மகிமையா என்று உமாதேவி பரமேஸ்வரரிடம் கேட்க, சூரசேன மகாராஜன் இந்த தேவேந்திரனிடம் கேட்க, பிதிர்தேவன் பிரம்மதேவனிடம் கேட்க, சோமகாந்தன் பிருகு மகரிஷியிடம் கேட்கின்றார். அப்ப அழகாக அந்த வன்னியினுடைய பெருமையையும் மந்தாரமலருடைய பெருமையையும் அது எப்படி தோன்றியது என்ற வரலாற்றை இப்பொழுது கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கு அருளி செய்கின்றார். மன்னிக்கு இன்னொரு பெயர் சமி. அந்த சமி மந்தார உற்பத்தி படலம் என்ற படலத்தை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் மல்லல் வரையை மருட்டும் பெருந்தவத்தோர் மனத்தினானும் புல்லற்கரிய புனிதன் அடிக்கு அன்பு பூண்ட கோதாய் சொல்லில் சமியொன்றொரு கார் பவந்தோறும் தொக்க வாங்கி
தொக்கவாக்கி அல்லர் பிழைகள் அனைத்தும் அழலிட்ட பஞ்சேயாமாள். இந்த வன்னிப்பத்திரத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்ட பெருமையை தெரியுமா? அத கீர்த்தியானவள் கிருச்சவத முனிவர்கிட்ட கேட்கிறாரு, சுவாமி எனக்கு இந்த வன்னியினுடைய பெருமையை நீங்க சொல்லுங்க. ஏன்னா வன்னி என்று சொன்னாலே யாரேனும் ஒரு கால் வன்னிப்பத்திரம் என்று வாக்கால் கூறினால் அவர்கள் அத்தனை பிறவிகளிலும் செய்த பாவங்களெல்லாம் தீருமாம். அது எப்படி போகும்? அழல்ல இட்ட பஞ்சு போல, அந்த ஒரு பஞ்சு பக்கத்துல நெருப்பை வச்சா அப்படியே பஞ்சு பொசுங்கிடும், அது போல அந்த பாவமானது வன்னிப்பத்திரம் என்று வாயால சொன்னாலே போகும். இப்போ வாயால் சொன்னாலே அந்த பாவம் போகும்னு சொன்னால் வன்னிப்பத்திரத்தினுடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமை பாருங்க. அது மட்டும் சொல்லலை, இன்னும் சொல்கிறாரு, வாக்கால் சொன்னது மட்டும் இல்லை, சிந்தித்திடின் முன் செறிந்த பவம் தோறும் சேர்ந்து நின்ற இந்த பவத்து புரிந்த மனப்பாவமெல்லாம் தீரும். அந்த சமையை வளம் சூழ நேர்காண அங்கை கோப்ப பந்த பரிசமுற காயத்தா காயத்தா தீங்கு பாரும் பாரும். நம்ம பார்வதி பதையே அரகரமாக தேவம். இப்ப அந்த வாக்கினால் சொன்னா அனந்த பிறவிகளை செஞ்ச பாவம் போறோம் தீரும். அது மட்டும் இல்லாம மனத்தால் செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். வன்னிப்பத்திரம் நினைச்சாலே போதும். வன்னிப்பத்திரத்தை ஆகா வன்னியினுடைய பெருமை இப்படிப்பட்ட பெருமையா இருக்குது, நம்ம அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ள வன்னிப்பத்திரம் வாங்கி சுவாமிக்கு சாத்திரணும்னு நம்ம நினைச்சாலே நம்ம நினைத்த உடனே அந்த பாவங்கள் எல்லாம் அப்படியே நிவர்த்தியாகும். சரி, அதனை வளம் வந்தால் எப்படி? நேரில் சென்று பார்த்தாலும் கைகளில் கூப்பி தொழுதாலும் காயத்தா செய்த பாவங்களெல்லாம் தீரும் என்று அருமையாக கூறுகிறார். காயத்தார் தீங்கு பாரும் பாரும், அந்த பரிசமுற காயத்தார். அப்ப வாக்கினார் செய்த பாவங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, பொய், புறங்கூறல், கடும் சொற்கள், வெட்டென பேசுதல், பரிகாசம் செய்தல், நிந்தித்தல், இதெல்லாம் வாயால செய்யற பாவம், இது தீந்துரும். மனத்தால் செய்யும் பாதங்கள் அழுக்காறு, அவா, வெகுளி, கோபம், அடுத்தவன் கெடட்டும் நம்ம நினைச்சாலே போதும், தூய்மையின்மை, இதெல்லாம் இருந்தாலே மனத்தால் செய்த பாவம் தீரும். காயத்தால் செய்யும் பாவங்கள் அவத்தொழில், சோம்பல், அடுத்தவனை கொள்றது, இந்த மாதிரி கெட்ட நினைப்புகள்லாம் இருந்து உடம்பால் செய்யும் பொழுது அந்த பக்கத்து வீட்டுக்காரனை நம்ம அவன் வாசலில் தண்ணியை கோரி ஊற்றி அவனுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும், நம்ம இடத்த அவன் அடிச்சுக்கிட்டா அவனோட இடத்த நம்ம அடிச்சுக்கிறனும், இப்படியெல்லாம் உடம்பாலேயே நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் அந்த பாவம் கூட வன்னிப்பத்திரத்தை வணங்கி அதை வளம் வந்தால் தீரும் அழகாக கூறுகிறார். சரி, அப்படிப்பட்ட வன்னிப்பத்திரம் எப்படி நமக்கு வந்தது? ஐந்தளலின் அரிய தவனெடு நாளாற்றும் பேரும் சந்தத்துகில் கனகமாதி கொடுக்கின்ற தான பேரும் முந்தும் விரதம் அகமாதி நல்வினைகளுக்கும் பேரும் அந்த சமையொன்று அர்ச்சனையினாம் பயன் ஒப்பு ஆகாது. ஒரு வன்னிப்பத்திரத்தால நம்ம அர்ச்சனை பண்றது எப்படியா? ஆடை ஆபரணங்களை தானம் செய்த பலனை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் விரதம், யாகம் முதலானவைகளை தானம் செய்வதனால் வருகின்ற பேரும் வன்னிப்பத்திரத்தினால அர்ச்சனை செய்தால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமா? அது மட்டும் இல்லை, இம்மையிலே நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். இம்மை பெரும் போகமெல்லாம் அரை கணத்தினில் ஈண்ட வாக்கு தம்மை திரு நெடுமாலாதியோக தம் பதங்களார உயிக்கும் செம்மை துறவீர் சிறந்தார்க்கு மூக்கா மும் மலமும் தீர்மை ஞானம் விம்ம கொடுத்து விநாயகனார்த்தம் உலகம் நேவச் செய்யும்.
அப்படி இம்மை பயனோ அளவற்ற போகங்களை ஒரு கணப்பொழுதில் மறுமையில் மிண்டு முதலியருடைய பதங்களை பதவிகளை சேர்ப்பிக்கும். நமது ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்று மலங்களையும் நம்மிடமிருந்து அழகாயெடுக்கும். நமது திருவெண்ணெய்நல்லூர் தம்பிரான் சுவாமிகள், திருச்சிற்றம்பல தம்பிரான் சுவாமிகள் அழகாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அழகாக நம்மளுடைய மும் மலங்களையே ஒவ்வொரு சரித்திரம் அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ அருமையாக செய்கிறாங்க. அந்த சொற்பொழிவு எப்படின்னா தலைப்பை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கின்றது. சல்லடையா முரமா, இப்படி வித்தியாசமாக தலைப்பு கொடுத்தோடனே என்ன என்ன என்னவா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு ஆசையாக இருக்குது. அப்படி வித்தியாசமாக அருமையாக இந்த மூன்று மனங்களும் ஐம்பொறிகளையும் நம்மளை படுத்துகிற பாட்டை சுவாமி எளிதாக ஒரு 10 நிமிடத்துக்குள்ள அருமையாக நம்மளை சிந்திக்க வைக்கிறாங்க. அழகாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த நிகழ்ச்சி வருகின்றது. அதை பார்க்கும்போது நினைக்கிறோம் ஆகா எவ்வளோ அருமையாக இருக்குது, ஒன்றுமே புரியாதவனுக்கு கூட சுவாமி புரியும்படியாக கூறுகிறார்கள். அதுபோல இங்கே ஆணவம் மலங்களையும் போக்கி மெய் ஞானத்தை கொடுத்து கணேசமூர்த்தியினுடைய இந்த உலகத்துக்கு நம்ம மேவை செய்கின்றது. அது மட்டுமல்ல, 1 கோடி கற்பம் உரைப்பினும் முற்றா உழப்பின் மேன்மை திருவாரும் மண்ணே மான்மியத்தை நாரதன் முன்தேவர் வேந்தற்கு குறுகு ஆர்வத்தோடு உரைத்தான் அதனையும் ஒதுகேள்கேன் மறுவாரும் பூங்கோதை பொற்றொடித்தோடு சிற்றிடைவன் மதற்கண் நல்வாய். இப்போ சொல்கிறாரு அந்த வன்னிப்பத்திரத்தினுடைய மான்மியத்தை தேவேந்திரனுக்கு ஒரு சமயம் நாரத முனிவர் உபதேசித்திருக்கின்றார், அதனை உனக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீதி கோத்திரன் மகன் வேதமாதிகள் ஓதி ஓர்ந்தவன் குண ஓங்கள் போன்ற அவும் எதிலாவ ஔரவன் என்னும் நாமத்தான் சூது நேர் முளை மலை சுமேதை மனை சுமேதை என்பவள் நந்தி கோத்திரர் என்னும் ஒரு முனி புங்கவர் இருந்தார். அவர் வேத ஆகமம் எல்லாத்தையும் அழகாக தள்ள பாடமாக நல்லா ஓதி அருமையாக பண்ணி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கிறப்ப ஔரவர் என்னும் புத்திரர் அவருக்கு இருந்தார். அந்த ஔரவருக்கு சுமேதை என்ற ஒரு மனைவி இருந்தார். இந்த ஔரவரும் சுமேதையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இருவரும் வாழினாளில் இவர் வயிற்றிடை ஒரு மகள் சமி என உதித்திட்டான் மனப்பருவம் வந்து கடுத்தலும் பயந்த தந்தை தாய் ஒருவரும் கணவனை புணர்த்த நாடினார். இவங்க இருவரும் சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்களுக்கு சமி என்ற பெயருடைய ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சமி என்ற பெயரை விடுகிறார்கள். அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வருகின்றது. அப்பொழுது திருமண வயது வந்துவிட்டது. உடனே அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு கணவனாக தேட வேண்டுமே தாய் தந்தையருக்கு அந்த கவலை. உடனே பார்க்க போறாங்க. மௌனம் நெய்த்தவர்கள் உன் மடங்களேறினும் சௌனக முனிவனே சார்ந்து அங்கு ஏவல் செய் தவனணி ஆற்றும் மந்தாரன் அங்கையீர் புவனமோடு அழித்தனர் பூவை தன்னையே. அவர் பார்த்தாரு நேர சௌனக முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க சௌனக முனிவருக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த மந்தாரன் என்பவர். நல்ல பையனா இருக்கிறாரு. உடனே நம்ம இந்த பையனுக்கே நம்முடைய மகளை கொடுத்துடலாம் அப்படின்னு இவர் இந்த சுமேதையும் ஔரவரும் நினைச்சு அந்த முனிவர்கிட்ட சௌனக முனிவர்கிட்ட சொல்லி அந்த குழந்தைக்கு திருமணம் செய்கின்றார்கள். தவமழிகின்ற மந்தாரன் மன்றல் செய் தவனை மன்றல் செய்து தவளை அங்கு இன்று அவரகத்துள் வைத்தனன் தவளரும் சௌனகந்தனை சார்ந்தனல் கவலையில் பணிவிடை கடன்மை பூண்டனல். இப்ப அந்த கல்யாணம் பண்ணி அந்த குழந்தையை வச்சிட்டாங்க. அந்த தவமிய முனிவருடைய புத்திரன் தான் இந்த மந்தாரன்கிறவர்.
இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த கல்யாணத்தில் நிறைய வகை இருக்குது. பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தர்வம், அசுரம், ராக்கதம், பைசாசம், இப்படி எண்வகை மனம் இருக்கின்றது அந்த கல்யாணத்தில். அந்த பிரம்மச்சாரிக்கு கண்ணியை அப்படியே அக்னி பக்கத்தில் வச்சு தாரை வார்த்து கொடுக்குறோம் இல்லையா, அதான் அதுக்கு பேர் தான் வந்து பிரசாயத்திய மனம் சொல்லுவோம். பிரசாயத்திய மனம், அக்னி சாட்சியாக அந்த குழந்தைய தத்தம் செய்து அந்த கணவனுக்கு கொடுக்குற முறை தான் அந்த முறை. அப்படியே ஒவ்வொரு மனம் இருக்கிறது. ஆரிட மனம், வேள்வியால் வந்த கண்ணியை தீ முன்னர் கொடுப்பது தெய்வ மனம், கொடுப்பாரும் கேட்பாரும் என்று ஒரு ஒருக்கொருக்கர் மனசில் நினைக்கிறது காந்தர்வ மனம். அப்படியே கல்யாணத்தில் எத்தனையோ வகையாக இருக்கின்றது. இவர்கள் தாய் தந்தையர்கள் சம்மதித்து அந்த பொண்ணை வந்து அந்த மந்தாரனுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு பெரியவள் ஆகிற வரைக்கும் இந்த பொண்ணை தாய் வீட்டில் வச்சுருக்கோம். அது அந்த காலத்தினுடைய சம்பிரதாயம். உடனே இவர் என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டு அந்த குழந்தைய அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க, தாய் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இவரும் வழக்கம் போல சௌனக முனிவர் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிறாரு, சதவத்தில் இருக்கிறாரு. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. கௌரவம் ஒரு சில காலம் சென்றபின் சௌரரும் தொழ சௌனகன் கனித்தீந்துமான் பௌரடமுடு பெரும் பழுவ நீந்தி போய் ஔரணாச்சிரமத்தை அண்மினான். ஏந்தில முளைகள் பூ பெய்திவைகளும் சாந்திசை கடன் கொடு தந்தையாதியோர் வாழ்ந்திடும் ஆச்சிரமத்தை நன்னிய போந்தன் நெறிக்கொடு பொருவில் காணகம். இப்ப இந்த பொண்ணை பெரியவளாயிட்டா, உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு வந்து இந்த பிள்ளையை விட்டுருணும். அதனால இந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நேராக சௌனக முனிவருடைய ஆசிரமத்துக்கு வராங்க. அங்கே தானே வந்தாரன் இருக்கிறாரு, அவரை பார்த்து தன்னுடைய மகளை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்தில் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விண்டிடா தொல்வினை வினை விரண்டையும் கொண்டிடும் காலங்கள் குறுகளார் புருசுண்டி நேரடுத்தனன் துளைக்கையும் வெறும் பண்டியும் எதிரொற பார்த்து எனக்கன. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மந்தாரன் மனைவியை அழைச்சி கொண்டு தன்னுடைய தந்தையாகிய அந்த முனிவரை போய் அப்பாவை போய் பார்க்கறதுக்காக இவங்க தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக மனைவியை கூட்டிட்டு வனத்து வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். சமயம் கொண்டு மந்தாரன்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ மந்தாரன் வந்து தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்கறதுக்காக இவர் அழைச்சிட்டு போகிறாரு. அப்படி அழைச்சிட்டு போகும்போது காட்டு வழியாக போகும்போது விநாயக பெருமானுடைய தோற்றத்தை உடைய புருசுண்டி முனிவர் அங்கே வர்றார் அந்த வனத்தில். நல்லா கேட்கணும், புருசுண்டி முனிவர் வந்து அவருக்கு துதிக்கை, விநாயக பெருமான் மாதிரி அதே தோற்றம் இருக்கின்ற அந்த புருசுண்டி முனிவர் வர்றார். இவங்க ரெண்டு பேருக்கும் பழைய தொல்வினைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஊழ் வினை, அந்த ஊழ் வினை பையன் என்ன செஞ்சு முந்தி வருது என்னன்னு பார்ப்போம். இவங்க அப்படியே அந்த குருசுண்டியை பார்த்த உடனே இவங்களுக்கு தும்பிக்கையோட ஒரு ஆள் வரணும்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு. அவரை பார்த்து சிரித்தனர். சய புருசுண்டி மாதவன் அறிந்தன நயப்படா எல்லின் நகைத்த நீவிர்கள் உயப்படும் உலகில் ஓர் உயிர்க்கோம் அன்றலே மன்றலே பயப்பட அமரங்களாய் பயில்க இங்கென்றான். இப்போ அந்த புருசுண்டி மாதவன் அவரை பார்த்து இவங்க எள்ளி சிரிச்சு எள்ளி நகையாடின உடனே அவருக்கு வந்து அப்படியே கோபம் வந்துச்சு. கோபம் வந்தவுடனே என்ன பண்ணிட்டாரு, சாபத்தை விடுறார். புருசுண்டி முனிவர் அவங்கள பார்த்து கோவத்தோடு பார்க்குறாரு. அவரை பார்த்து எள்ளி நகையாடனா அவருக்கும் வருமா வராதா, அவருடைய துதிக்கரத்தையும் அந்த தும்பிக்கையையும் தொந்தியையும் பார்த்து விநாயக பெருமான் தோட்டத்தில் இருக்கிற அவரை பார்த்து கேள்வி பண்ணால் அவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவர் பார்க்குறாரு கோபத்தோட, நீங்கள் என்னைய பார்த்து எள்ளி நகையாடுறீங்களா,
சய புருசுண்டி மாதவன் அறிந்தன நயப்படா எல்லின் நகைத்த நீவீர்கள் உயப்படும் உலகில் ஓர் உயிர்க்கு மன்றலே பயப்படா மரங்களாய் பயில்க இங்கென்றான் என்னைய பார்த்து நீ எலி நகையாடினதுக்கு நீ இந்த உலகத்துல பயப்படாத மரங்களாய் நீ போக கடவுது மரங்களாக போ எப்படி யாருக்கும் பயப்படாத மரங்களா உன்னால ஒரு ஜீவராசிகள் கூட வாழக்கூடாதுங்கிற மாதிரி நீ யாருக்கும் பயப்படாத மரங்களாக போக கடவுது கோபத்துல சாபத்தை விட்டுட்டாரு சமியும் அங்கு அவளுடன் சார் மந்தாரனும் எமியரா இணையடி இறைஞ்சி எம்பிழை கமியன இறந்தனர் காழ்த்த மும்மலத்து துமி பெறும் தவ புருசுண்டி கூறுவான் இத பார்த்த உடனே புருசுண்டி காலில் ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க முனிவர் பெருமானுடைய காலில் சமியும் மந்தாரனும் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாங்க தெரியாம செஞ்சிட்டோம் சாமி எங்களுடைய பிழையை நீர் பொறுத்து விட வேண்டும் என்று அப்படியே விழுந்து வணங்குகிறார்கள் உடனே புருசுண்டி முனிவர் கூறுகிறார் எம்முடை துணைக்கையும் எழுந்த பண்டியும் கொம்மன நோக்கி மெய் கொழுங்க நக்கனி அம்மவி துளக்கையும் அகடும் தாங்கிய செம்மனும் பாலுரீர் சிறந்து நீவிகள் உடனே நீ அவர் சொல்றாரு என்னுடைய மகத்துவம் தெரியாம நீங்க என்னைய பார்த்து சிரிச்சீங்க இந்த சிரிப்புல இருந்து நான் எப்படி இந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு தீர்வு தர முடியும் சுத்தா சாபம் விட்டதுதான் இப்ப நீங்க வந்து இதுல இருந்து நான் என்ன பண்ண முடியும் புருசுண்டி முனிவர் யோசிக்கிறார் எம்முடை துளைக்கையும் எழுந்த பண்டியும் கொம்மன நோக்கி மெய் கொழுங்க நக்கனி அம்மவி துளக்கையும் நகடும் தாங்கிய செம்மனும் பாலுரேர் சிறந்து நீவிகள் இறங்குற துதிக்கரத்தையும் தொந்தியையும் பார்த்து நீங்க மெய் கொழுங்க சிரிச்சதுனால இந்த துதிக்கரத்தையும் தொந்தியையும் உடைய விநாயக பெருமான் உம்மிடத்தில் எழுந்தருளுவார் அப்போது நீங்கள் சிறப்பு எய்தி இம்மர உருவம் நீங்காமலே அவருக்கு உரிமையாவீர்கள் என்று கூறுகிறார் தாங்கிய மர உரு தம்மி நீங்குறா தாங்கவர்க்கு உரிமையரா இரண்டு தொட்டு ஓங்கிய உலகமுள் அளவும் யாவரும் பாங்கொடு நுங்களை பணிந்து போற்றுவார் அப்படியே அவர் சாபம் கொடுத்த உடனே அப்படியே வணங்கி அவரை உலகமுள்ளளவும் யாவரும் உங்களை பணிந்து வணங்கி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட பேரு பெறுவீர்கள் ஆனா இந்த வனத்திலேயே இருங்க அந்த மின் முத்தியும் அந்தத்து எய்துவீர் இந்த நல் வனத்திடை இருமின் என்று தன் சுந்தர வனத்தினை துண்ண போயினான் பந்தனோய் அகற்றி அப்படிம மாதவன் இப்படியே இந்த வனத்திலே வசித்திருங்கள் என்று சொல்லிட்டு அந்த முனிவர் பெருமான் புருசுண்டி முனிவர் தமது ஆசிரமத்துக்கு செஞ்சு போயிட்டாரு இப்ப மந்தாரனும் சமியும் இருக்காங்க மயங்கு மந்தாரன் மந்தாரமாயினான் தயங்கில முளை சமி சமியதாயினாள் பயங்கிலர் நாள் பல பார மாதவன் நயங்கில சவுனகன் நன்றி இதெண்ணினான் இப்ப மந்தாரன் மந்தார மலராகவும் சமி என்பவள் வன்னிப்பத்திரம் வன்னி மரமாகவும் இப்படியே இருக்கிறாங்க ஆனா சவுனக முனிவர் மந்தாரன் நினைச்சு கொண்டு அப்படியே தன்னுடைய மலை மனைவியையும் அழைச்சிட்டு என்ன ஆச்சு இன்னும் இந்த போன பயங்க இன்னும் வர காணமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு மணந்தவள் தனை கொண்டு வருவழியானன தனந்தவன் என்களோ மீண்டும் சாந்திலேன் குணந்தனில் உயர்ந்தவன் கோதினம் பணி உணர்ந்தவன் இடரின்றி புறத்து தங்குறான் அவர் இவ்வளவு நாளும் வர காணமே அவனை போல குணத்துல மேம்பட்டவர்களும் இல்லை நமது பணிவிடைகளை அவர் அனை அருமையாகவும் செய்வான் இடையூறே இல்லாமல் செய்வான் இருந்தாலும் ஒரு நாள் கூட அது செய்யாமல் இருந்தது இல்லை
அப்படிப்பட்ட மந்தாரன் ஏன் என்ன வர காணோம் அப்படின்னு சொல்லி தூதுவரை போய் பார்த்துட்டு வர சொல்றார். அனைத்தையும் தூதரால் அறிதும் யாமென நினைத்தனன் தூதரை நேட விட்டனன் மனத்திலும் முந்தி முந்திய மருவி மருவி தூதர்னல் இனத்துய அவுரவன் இருக்கை சாந்தனன். இப்ப தூதுவரை விடுதாரு சௌனக முனிவர். நீ போய் நேர போய் அவுரவ முனிவர் வீட்டில் போய் பையன் பொண்ணு அழைக்க போனார இன்னும் வந்து சேரலையே என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி தூதரை அனுப்புறாரு. அந்தனர் அவுர அவுன அவுரவன் அடியிர் தாழ்ந்தன வந்த மந்தாரனும் மாட்டோளான முந்துர வினாயினார் முனிவன் ஓதுவான் சுந்தர மனையோடு தோன்றல் மீண்டனன். இத்தனை நாளை இப்படி இருக்க மாட்டானே நினச்சி இவர் நேர அவருடைய தூதுகர்களை வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டார். அவங்க நேர பணிஞ்சு இங்கு வந்த அவங்க மருமகனும் இங்கே மந்தாரன் வந்தார் அவரை இங்கே அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு போய்விட்டாரா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்களுடைய ஆசிரமத்திற்கு வரவில்லை இவ்வளவும் சொல்கிறாரு அந்த தூதுவர்கள். அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் கேட்டுட்டு சொல்றாங்க. துருவியும் இற்றை நாள் வரையும் அங்கெய்திலாங்கொளோ முற்ற நாடுதிரன மொழிந்து தானும் பெண் பற்றினா தூதர்கள் பலரையே வினான் மற்றவர் வனமெலாம் மறுவ நாடினார். இங்கு வந்த மருமகனை காணான்னு சொன்ன உடனே அங்கேயும் வரலையா நல்லா தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு பெண் அப்பா பெண்ணோட அப்பாட்ட சொல்லிட்டு விடுவாரு. அவரும் அவருடைய மனைவியை ஓட ஓடி தேட போகிறாங்க. ஐயோ நம்ம குழந்தைங்க எங்கே போச்சோ அப்படின்னு பார்க்குறாங்க. துருவியும் கண்டிலம் என்று தூதர் போய் மருவிய சௌனகன் மாட்டுரைத்தன அருண்மொழி அம்முனி அமல யோகத்தா தெருளுற இருவர்தம் செயலும் ஓந்தனன். அப்போ அவர் சொல்கிறாரு எங்கு தேடி சென்றாலும் காணாதவர்களாக இருக்கும் பொழுது அங்கேருந்து நீங்கி சௌனவ முனிவரை அடைஞ்சு அவர்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார் சரி இனிமே பெருமானின விநாயக பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கிறாரு அவர் நமக்கு இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்களோ நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அடு புருசுண்டியை அவமதித்தது நெடுமரம் ஆனது நிமல மான மாதவன் முடுகும் மும்மத களி முகவன் காட்சியார் படு நலமுரு என்று பரிசு தேர்ந்த பின். அப்போ பார்க்குறாரு சிறிது நேரம் வருந்திட்டு அந்த புரிசுண்டி இவர் வந்து அப்படியே ஞான திருஷ்டியில இருந்து பார்க்குறாரு. சௌனகமுனிவர் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைங்க பண்ணின தவறு அப்படியே அவருக்கு மனக்கண் முன்னால் தெரியுது. ஆகா இதுங்க தெரியாமல் இப்படி புருசுண்டி முனிவரை அவமதிச்சிட்டாங்களே இப்படி அவரை வந்து கேலி பண்ணிட்டாங்களே அதனால அவருடைய சாபத்தினால மந்தாரனும் சமையும் மரமாகி விட்டார்கள். இப்போ எம்பெருமானுடைய காட்சி விநாயக பெருமானுடைய காட்சி எப்போ கிடைக்குதோ அப்போதான் அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். கூறு மந்தாரனை குறித்து அம்மாதவன் வீருயர் கணேசனை விளங்க உள்ளுருகி ஆரெழுத்து அருள்மனு அரைந்து பல்பகன் எரிய அருந்தவம் செய்திருந்தனன். இப்போ காருண்யமூர்த்தியாகிய அந்த புருசுண்டி முனிவர் வந்து அப்படியே அவருடைய சாபத்தால் இது பண்ணிட்டாரு. இப்போ விநாயகமூர்த்தியினுடைய பெரும் கருணையினால் இவங்க மேன்மை அடையணும் கீர்த்தி உண்டாகணும் என்ன செய்யலாம் அப்படின்னு அவுரவ முனிவர் அப்படியே இதை பார்த்தாரு. பார்த்த உடனே அந்த சமயத்தில் மந்தாரனுடைய தந்தை இருக்கார் இல்லையா அவரும் வந்து இந்த செய்தியை அறிந்து விட்டார். அவரும் அறிஞ்சிட்டு இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அவுரவ முனிவனும் அறிந்து தன் மகன் உவரிதல் சமிநலத்துறும் என்னவு கவனெடிது உழந்தனன் சடக்கரந்தனை கவலையின் நுண்முறை
மேற்கொண்ட அன்பினால் அவரும் அறிந்து கொண்டு தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மரமானது தன்னுடைய மகன் நல்ல ஒரு மனுஷனா இருந்தவன் திடீர் மரமாயிட்டா எந்த தகப்பனுக்கு தான் வருத்தம் இருக்காது அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு அழுகிறார் அழுது அழுது அந்த மன வேதனையிலேயே தவுமியன் எனும் அவள் தாதை தானறிந்து அவளமி குழந்து நல்லாவி மாய்ந்தன இவர் தவத்து ஆண்டு 12 சென்றுனே சௌனக முனியதே தலைவன் தோன்றினான் இப்ப அப்படியே மனசுல வேதனை வேதனை வேதனைப்பட்டு அவர் இறந்துட்டாரு இப்ப இவர் சௌனக முனிவர் என்ன பண்றாரு தன்னுடைய மந்தாரனாகிய மகனை அவரோ முனியருடைய குமாரத்தியாகிய சமயை குறித்தியும் கணேசமூர்த்தியினுடைய மந்திரத்தை சொல்லி அப்படியே ஜபம் பண்ற ரெண்டு பேருக்கும் இப்படியே 12 வருடம் வரைக்கும் ரெண்டு பேரும் தவம் பண்ணினாதான் உங்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மடங்கள் ஊர்தியினை இருமலர்கரம் வயங்க களங்கள் ஊற்றிய முகத்தொடு நின்று அருள் கணேச தடங்கொடாமரை தாளினை சௌனகன் பணிந்து விடங்கொழாத பேரன்பினால் இருந்துதிமொழிந்தான் 12 வருஷம் வரைக்கும் தவத்துல இருந்தாங்க அவங்க அப்பா கவலைப்பட்டே இறந்துட்டாங்க சௌனக முனிவர் தன்னுடைய மந்தாரனை குறித்தும் சமயை குறித்தும் கணேச பெருமானுடைய மந்திரத்தை 12 வருடம் வரைக்கும் தவத்தில் இருந்து அந்த குழந்தைங்க நல்லபடியாக அதுகளுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் நெகிழ்ந்த உள்ளமும் நெடும் புனல் ஒழுகிய விழியும் முகிழ்ந்த கையினை ஏறிய முடியுமா என்ற நெகிழ்ந்த மாதவ தேசினான் செயலினை நோக்கி மகிழ்ந்து தேவனே வேட்டதென்னன அவன் வகுப்பான் உடனே பார்க்கிறாரு சுவாமி கணேசமூர்த்தி மனம் இறங்கி வருகின்றார் மனம் இறங்கி வந்து என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு வராரு எப்படி வராரு அப்படின்னு சொன்னா யானை முகத்தோட கணேசமூர்த்தி காட்சி கொடுக்குறாரு 10 கைகளும் சிங்க வாகனமும் வந்து சௌனக முனிவர் முன்னால பிரதிஷ்டியமாகிறார் சௌனக முனிவர் அப்படியே அவருடைய தாமரை மலர்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார் வணங்கிட்டு கணேசமூர்த்தி கிருபை சுரந்து உம்முடைய உள்ளத்தையும் நீர் பெருகி வந்த அந்த கண்ணீரையும் பார்த்து அன்பனே உனக்கு வேண்டிய வரங்களை கேள் தருகிறோம் என்று அன்போடு திருவாய் மலர்ந்தருளுகிறார் நாதனே புருசுண்டி என்று உரைத்திடும் நலத்தோன் தீதிலாதவன் செய்யித்திடும் சாபத்தால் ஒழுக்கீர் கோதிலாத மந்தாரணம் குளிர் மொழி சமியா மாது மேவுதம் பெயருடும் மரங்களாயிருந்தார் சுவாமி என்னுடைய ஆசிரமத்தில் ஒழுக்கத்தில் சிறந்த மந்தாரன் என்பவனும் அவனுடைய பத்தினியாகிய சமி என்பவனும் புருசிண்டி முனிவருடைய சாபத்தினால் மரங்களாகிவிட்டார்கள் அவர் உருவி நின்று மீட்டும் மானிட உருவில் வருமாறு நீர் தான் அவங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அறிவில்லாதவர் புரி விளை அனைத்தையும் பொறுத்து நெறியின் மானிடராம் வர நிகழ்த்துக என்றான் வெறி நிலாவிய கொன்றையும் வன்னியும் எழுந்த சிறியவான் மதி வேணிய செய்யவாய் மலர் சேர் நம பார்வதீபதையே அரகர மகாதேவம் இப்ப இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு விநாயகமூர்த்தி புன்னகை கொண்டு சொல்றாரு சாமி சொல்றாரு அப்பா ஒன்னு சொல்றேன் கேளு அதாவது அடியாறு விட்ட சாபத்தை என்னால தீர்க்க முடியாது இதே நான் விட்டேன்னா அந்த சாபத்தை தீர்த்தரலாம் அப்படின்னு சௌனக முனிவர்கிட்ட சாமி விநாயக பெருமான் சொல்றாரு நமது சாபம் அருளினார் தீரினும் அன்பு தமது சாபம் தீராது கான் சௌனக முனி விமலமாகிய புருசுண்டி விளம்பிய சாபம் அமரர் யாவரும் குடியும் அகற்றி அகற்றிடப்படாதாள் இப்போ நமது சாபம் நம்மால் தீர்த்தோம்
ஆனா நம்மளுடைய பக்தர்கள் விட்ட சாவ தீராது. அதுவும் அவர் தவத்தில் சிறந்த புருசுண்டி முனிவர். அவர் விட்ட சாபம் தீக்கிறதுங்கிறது தேவர்கள் கூடி ஒரு முறையிட்டா கூட அது தீராத சாபம் அப்படின்னு சொல்லிட்டாரு விநாயக பெருமான். ஆயினும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. அன்னதாயினும் நீ எமக்கு அன்பு செய்தமையார் வன்னி மாமரம் நான் இவர்கள் இத்தவாறிருந்தேன் என்ன மேன்மையும் எய்த நாம் அவற்றினு நிழலில் மன்னி வாழ்வதோ யாவரும் வந்து அவற்றையும் வணங்க நம பார்வதி பதங்கி அருகிற மகாதேவா. அப்பா இப்ப நான் வந்து என்ன செய்யறேன், என்னால முடிஞ்சது செய்யறேன். என்கிட்ட அன்பு செலுத்ததுனால அவங்க ரெண்டு பேர் இருக்கிற மரத்தடியில நான் வசிக்கின்றேன். அந்த மரங்கள்ல நான் வசிச்சா அதுல பூஜை பண்ணா ரொம்ப விசேஷம், இதுதான் இவங்களை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் அருள் கொடுக்கிறார். அடைய வேண்டிய நம்ம தீவினையும் பயத்தால் வருகின்ற இடையூறு முதலிய துன்பங்களை எல்லாம் நீக்கணும்னு சொன்னா அந்த மரங்களினுடைய இலைகளை பறித்து சங்கடகர சதுர்த்தி நம்ம ஒவ்வொரு முக்கியமான நாளில் நம்ம அந்த பூஜையை பண்ணி அதை இது பண்ணுறோம், சுவாமியை வணங்க வேண்டும். அறங்களாகிய கண்ணி மாமரம் கண்ணி மாமரம் ஆயிவர்கள் இத்தவாறிருந்தே என்ன மேன்மையும் எய்த நாம் அவற்றிடு நிழலின் மன்னி வாழ்வதோ யாவரும் அவற்றையும் வணங்க. அவங்க ரெண்டு பேரும் மரத்து அவங்க சமியும் மந்தாரம் மன்னிப்பத்திரமும் மந்தாரம் மரத்துக்கடியிலையும் நான் போய் இருக்கிறேன். அப்ப யாரெல்லாம் என்னையும் அவங்களை வணங்குறவங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவற்றையும் வணங்க அறங்களாதிய நால்வகை அறுத்தம் வேண்டுனரும் அறங்குடாவு தீவினையினால் வரும் இடையூறும் பிறங்கு நோய்களும் இடும்பையும் பெயர்க்க வேண்டுனரும் இறங்குடாவும் நன்னிழலில் எமை வழிபடுக. நம்மளுடைய அறங்கள் எல்லாம் நம்மளுடைய நால்வகை அறங்கள் வேண்டுமா, தீவினைகளால் நமக்கு வர்ற இடையூறு தீரணுமா, நோய்கள் எல்லாம் நமக்கு தீரணுமா, இது துன்பம் தீர வேண்டுமா, அந்த மரத்துல வன்னிப்பத்திரத்துக்கு அடியில இருக்கின்ற விநாயக பெருமானையும் வன்னிப்பத்திரத்தையும் வழிபட்டால் நிச்சயமாக தீரும். பக்தி இல்லவராய் பல திரவியம் இலராய் உத்தம குலத்து உதித்திலராயினும் உரைத்த அத்தகும் தருமரிலையால் அர்ச்சிப்பின் மெத்து நற்பயன் வேட்டனவா நமர்க்கு நம் நாம் அவர்க்கு அளிப்பம். பக்தியே இல்லாட்டாலும் பரவாயில்ல, பல திரவியங்களே இல்லாட்டாலும் பரவாயில்ல, எது இல்லாட்டாலும் ஆனா அந்த வன்னிப்பத்திரமாகிய அந்த இலையால் அர்ச்சித்தால் அவங்க என்ன வேணுமோ அதை கேட்டதெல்லாம் நாம் அவர்களுக்கு அளிப்போம், ஒன்று கெடாமல் தருவோம் என்று விநாயக பெருமான் ஆசி கொடுக்கிறார். அரிய மாதவ சௌனக முனிவனே அரியன் உரிமையால் உரைத்து ஒரு மறுப்பிரு செவிகள் செவி முக்கள் பெரிய நான்கு தோல் விநாயகன் பேணுமத்தருக்கள் விரியு நீலனின் வீற்றிருந்து அருளினன் மேனாள். இப்ப ஒரு கோட்டம் இரு செவியன் அப்படின்னு அழகா சொல்லுவார் இல்லையா, அது போல இங்க ஒரு கொம்பும் இரண்டு செவியும் மூன்று கண்ணும் நான்கு புயமும் உடைய விநாயக பெருமான் அந்த மரங்களில் நீலனில் எழுந்தருளுகிறார். அது முதல் சவுனக முனிவர் எல்லா முனிவர்களும் அந்த விருட்சங்களை அப்படியே வணங்கியும் அந்த புட்பத்தாலும் பத்திரத்தாலும் விநாயகமூர்த்தியை அர்ச்சித்து வருகிறார்கள். மல்கும் ஆதவ சௌனகன்னாதியோர் மலர்கள் புல்கு சாகை மந்தாரத்தின் புது நிழல் அடுத்து மல்குமாசடை வன்னியின் அடியினும் அவைதாம் நல்கு பூவினும் இழையினும் நயந்து பூசித்தார். மந்தார மலராலும் சரி வன்னி இளையாலும் சரி பூசிக்கிறார். வன்னி மென்மொழி வன்னியை ஈன்ற நற்றாயும் அன்னலீனலில் அமலனை அர்ச்சனை ஆற்றி கொன்னும் ஆணவ பகையினை கூட்டொடுத்து துமித்திட்டு என்னையால் உடையான் உலகெய்தி வாழ்ந்திருந்தான். இப்ப அழகாக அங்க இருக்கிறவங்க எல்லாரும் விநாயக பெருமானை இப்படி எல்லாம் பூஜை பண்ண உடனே
இந்த சாமி என்பவள் தாயாகிய சுமேதையானவள் வன்னி விருக்கத்தில் எழுந்தருளிய கணேசமூர்த்தியை அப்படியே பூஜித்து ஆணவ பகையை அடியோடு கலைந்து விநாயகமூர்த்தியினுடைய உலகத்தில் போய் அப்படியே வாழ்கிறாள். தாதையாகிய அவுரவன் தண்ணிய மது பூங்கோதையார் குளர் சமையடையை கூர்ந்த வேரன்பார் ஊதை வேகத்தை அடைந்திடும் யோகத்தின் வழியான் மேதையாதிகன் விடைந்த தேகத்தினை விடுத்து. அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, அவுரவ முனிவர் அப்படியே தன்னுடைய யோகத்தினால பிராணாவாயுவை அப்படியே நிறுத்தி சூஷும சரீரத்தால நேர வன்னியினுடைய கர்ப்பத்திற்குள் புகுந்து விட்டார். இப்போ கர்ப்பத்துக்குள்ள புகுந்து விண்ணுலகத்தாருக்கெல்லாம் அபி வாங்கி அழிக்கும் தொழிலில் அகலாது இருக்கின்றாராம். தேவர்களுக்கெல்லாம் அபி கொடுப்ப வாய்ந்த சூக்கும உருவோடு வன்னியின் கர்ப்பம் தேய்ந்து நின்றவி பெற்று விண்ணவர்கிடும் தொழின்மை சாய்ந்தலின் ஆதலால் சமி கருப்பன் என்று அவனை ஆய்ந்துளாரெல்லாம் மறைந்தனர் ஆரணங்களையாய். அவர் அதனால சமி கருப்பர் அந்த அந்த வன்னி பத்திரத்துக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள புகுந்து விண்ணுலகத்தருக்கு அபி வழங்குறதுக்காக அது உள்ள நுழைஞ்சதுனால அவருடைய பெயர் சமி கருப்பர். பள்ளிதல் சிறு பாசர சிறு பாசருகில்லா குறை நிரப்பும் அல்லலங் குளிர்நீலன் மந்தாரத்தின் மலர்கள் சொல்லுகின்றன இரண்டும் இல்வழி தொகுகுறையும் நல்லவன் வன்னியின் மெல்லிலை நலத்தக நிரப்பும். அதாவது ஒரு அருகு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பூஜைக்கு அருகு மந்தார வன்னி. இப்போ அருகு இல்லைன்னா மந்தார மலரால பூஜை பண்ணாலும் சரி வன்னி இலையினால பூஜை பண்ணாலும் சரி அந்த அருகில்லா குறையை இந்த இரண்டும் நிரப்பும். அப்படிப்பட்ட வன்னி பத்திரம் மேன்மையானது யாகினியானது. எப்போதும் வன்னியில் பெருமான் விநாயக பெருமான் வாசமாய் இருக்கின்றார். உலகில் உள்ள அத்தனை இலைகளிலும் மேலானது வன்னி பத்திரம். ஆகையாலும் ஐந்தொழில் புரி அரணொரு கூறாம் யோகை ஆகமம் தனக்குறித்தான உள்ளடலில் உள்ளடலே சாகை தோறும் நின்று அமர்தலினாலும் அச்சமிதான் தோகை தேர் மடவாய் இவற்றினும் நலந்துருக்கும். இப்ப ஆகையால வன்னி பத்திரத்தை வச்சு யாரெல்லாம் பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு எப்போதுமே சுவாமி வன்னியினுடைய திருவடியில் இருக்கிறாரு. சிவபெருமானும் வன்னியை தன்னுடைய ஜடாபாரத்தில் ஒரு கூறாக வச்சிருக்கின்றார் என்று கீர்த்திக்கு கிருச்சமத மகரிஷி கூறுகிறார். அப்படிப்பட்டது இந்த வன்னி சமி மந்தார உற்பத்தி படலம். கொன்னும் ஆணவ மாயை காரியங்களே காரியங்களை குமைத்து மண்ணும் வீடருள் மழவிலங்களிற்று இறை முடியீர் துண்ணு பாசடை வன்னியின் துகளரு மேன்மை இன்னும் கேளன இயம்புவான் நிருங்கிருச்சமதன் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. கொன்னும் ஆணவ மாயை என்ன, இந்த வன்னி பத்திரத்தினுடைய அவதாரத்தை பிரம்மதேவன் பிதிர்தேவனுக்கு கூறுகிறார், சிவபிரான் உமையவளுக்கு கூறுகிறார், இந்திரன் சூரசேன மகாராஜனுக்கு கூறுகிறார், பிருகு மகரிஷி சோமகாந்தனுக்கு கூறுகிறார். அப்படிப்பட்ட இந்த வன்னியினுடைய பெருமையை சொல்லி அவர் சொல்றாரு, அப்பா எல்லாம் இருக்கட்டும், இந்த ஆணவமாயி காமியங்களை குறைத்து வீடு பேறு விநாயக பெருமானுடைய திருவடியில நாம் கலக்க வேண்டுமானால் கேட்டல் தெளிதல் நிட்டைகூடல் இந்த மூவகை சுற்றத்தோடும் சிவபக்தியோடும் ஐம்பொறிகளை அடுக்கி சிவ வடிவாக விளங்கப்பெற்ற சிவஞானம் என்ற பெரும் போகத்தை நாம் பெற வேண்டும் என்று கிருச்சமத மகரிஷி அழகாக கூறுகிறார் கீர்த்திக்கு. இப்படிப்பட்ட சமி மந்தார உற்பத்தி படலாம். எப்படி இந்த சமியும் மந்தாரமும் வந்தாங்க, அவங்களுடைய சாபம் அடியார் விட்ட சாபம் தீரவே தீராது, சுவாமி விட்டாருன்னா அந்த பாவத்தை அவரே தீப்பாருன்னு அவரே சொல்றாரு விநாயக பெருமான் சொல்றாரு. அதனால் இப்படி இருவரும்
உற்பத்தியாகி பெருமான் அவருடைய திருவடியில அப்படியே இரண்டர கலந்து அவரை யாரெல்லாம் உலகத்தில் இருக்கிற மக்கள் அந்த மரங்களில் அடியில் இருக்கின்ற விநாயக பெருமானை சுத்தி வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாவித பேரும் கிடைக்கணும்னு சொல்லி அவர்கள் வேண்டி சாமியை வணங்குகிறார்கள். இதுடன் அடுத்த சிந்தனையில் தேவர்கள் சாபம் தீர்த்த படலத்தை நாம் பார்க்கலாம். இச்சிந்தனை செய்வதற்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் துய்யதோர் மறைகளாலும் துய்த்திடற்கு அரிய செல்வேல் செய்ய வேரடிகள் வாழ்க சேபலோ மயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்கை புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயி ஹரஹர மகாதேவா.